காலமான ஜே அன்பழகன் தளபதி விஜய் சார் பட ரிலீஸுக்காக குரல் கொடுத்தது இப்போ நினைவு கூறப்பட்டிருக்கு. சென்னை சேப்பாக்கம் தொகுதியோட டிஎம்கே எம்எல்ஏ ஜே அன்பழகன் உடல்நலக்குறைவு காரணமாக சென்னை குரோம்பேட்டை தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் திடீரென சிகிச்சை பலன் அளிக்காமல் காலமாயிட்டார். இவருக்கு வயது 62. ஜூன் 10ஆம் தேதியான தன் பிறந்த நாள்லேயே ஜே அன்பழகன் காலமாயிருக்கிறது பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. இவரோட மரணத்துக்கு பலரும் இரங்கல் தெரிவித்து வரும் நிலையில் ஜே அன்பழகனை நினைவு கூறும் சில விஷயங்களும் சமூக வலைதளங்களில் வெளியாகி வைரலாக பரவி வந்துட்டுருக்கு. அதில் ஒன்று தான் தளபதி விஜய் சார் பட ரிலீஸுக்காக ஜே அன்பழகன் பேசியது. குறிப்பாக ஏஎல் விஜய் டைரக்ஷனில் தளபதி விஜய் சார் நடிப்பில் கடந்த 2013 வெளியான படம் தான் தலைவா. தலைவா பட ரிலீஸின் போது பல சிக்கல்கள் எழுந்திருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் தலைவா படத்தை வெளியிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பல போராட்டங்களும் நடந்திருந்துச்சு. அப்போது விஜய் சாருக்காக ஜே அன்பழகன் வந்துட்டு தமிழகம் முழுவதும் 300 தியேட்டர்களில் தலைவா படத்தை வெளியிட தயார் அப்படின்னு விஜய் சாருக்காக அதிரடியாக அறிவிச்சிருந்தார். இப்போ இந்த தகவல் ஜே அன்பழகனை நினைவு கூறும் விதமாக சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வந்துட்டுருக்கு. மேலும் ஜே அன்பழகன் தளபதி விஜய் சாரோட தீவிரமான ரசிகரும் கூட. கடந்த வருடம் தளபதி விஜய் சாரோட பர்த்டேக்கு காமெடி நடிகரான சதீஷ் தன்னோட அஃபீஷியல் ட்விட்டர் பக்கத்தில் ஹாப்பி பர்த்டே டு ரெக்கார்டு மேக்கர் அண்ட் ரெக்கார்டு பிரேக்கர் இதய தளபதி ஆக்டர் விஜய் சார் ஹேவ் ஏ கிரேட் இயர் அப்படின்னு தன்னோட பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவிச்சிருந்தார். சதீஷோட அந்த பதிவுக்கு ஜே அன்பழகன் என்ன சொல்லியிருந்தார்னா, சரியாக சொன்னீங்க சதீஷ், ஒரு ஒரு தடவையும் தன்னோட ரெக்கார்டை தானே முறியடிக்கிறது தான் தளபதி விஜய் சாரோட வழக்கம் அப்படின்னு தளபதி விஜய் சாரை புகழ்ந்து பேசியிருந்தார். மேலும் மெர்சல் படத்துக்காக ஸ்பெஷல் எமோஜி வந்திருந்த போது ஜே அன்பழகன் என்ன சொல்லியிருந்தார்னா, ஃபர்ஸ்ட் சவுத் இந்தியன் மூவி டு கெட் என் எமோஜி ப்ரைடு மூமெண்ட் ஃபார் விஜய் அண்ட் ஹிஸ் ஃபேன்ஸ் பில்ட் அண்ட் மெர்சல் டீம் ஏ குட் ஸ்டார்ட் ஃபார் தமிழ் சினிமா அப்படின்ற மாதிரி ரொம்பவே உற்சாகமாக தெரிவிச்சிருந்தார். மேலும் பைரவா படத்தோட ஃபர்ஸ்ட் லுக்கை பார்த்துட்டு, பைரவா ஏ பர்ஃபெக்ட் நேம் ஃபார் விஜய்ஸ் அப்கமிங் மூவி, சவுண்ட்ஸ் டெரிஃபையிங், ஃபர்ஸ்ட் லுக் ஆஃப் பைரவா இஸ் ஃபேசினேட்டிங் அப்படின்ற மாதிரி உற்சாகமாக தெரிவிச்சிருந்தார். அடுத்ததாக பைரவா படத்தோட டீசரை பார்த்துட்டு, பைரவா டீசர் இஸ் சிம்பிளி ராக்கிங் அண்ட் ஸ்பார்க்லிங், அனதர் பிளாக் பஸ்டர் ஃபார் விஜய், ஹீ பிளேட் இட் வெல் அப்படின்னு பைரவா டீசரையும் ப்ரொமோட் பண்ணியிருக்காரு. மேலும் கத்தி படத்தோட டீசர் வெளியான போது தன்னோட ஃபோனை 360 டிகிரிக்கு திருப்பியதாகவும் ஜே அன்பழகன் குறிப்பிட்டிருந்திருக்காரு. மேலும் மெர்சல் படத்தோட டீசரை பார்த்துட்டு ஜே அன்பழகன், விஜய் கோயிங் டு தி நெக்ஸ்ட் லெவல், மெர்சல் டீசர் இஸ் மெர்சல் ஃபையிங், எலக்ட்ரிஃபையிங் ட்ரீட் ஃப்ரம் டேரக்டர் அட்லி அண்ட் டீம் அப்படின்னும் உற்சாகமாக ஷேர் பண்ணியிருந்திருக்காரு. அடுத்ததாக மெர்சல் படத்தை பார்த்துட்டு ஜே அன்பழகன் என்ன சொல்லியிருக்காருன்னா, சா மெர்சல் மூவி லாஸ்ட் நைட், டேரக்டர் அட்லி அண்ட் விஜய் டெலிவசிய யூஸ்ஃபுல் மெசேஜ் டு சொசைட்டி, ஒய் டு பிஜேபி ஃபைட் அண்ட் ஆஃப் மெர்சல் அப்படின்ற மாதிரி விஜய் சாருக்கு சப்போர்ட்டாக கேள்வி அனுப்பியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் சேலத்தை சேர்ந்த நேத்ரா அப்படின்ற 4 வயது சிறுமி தாய்லாந்தில் நடந்த ஸ்கேட்டிங் சாம்பியன்ஷிப்பில் கலந்துக்கிட்டு இந்தியாவுக்காக 2 கோல்டு மெடலை வின் பண்ணியிருந்தாங்க. அந்த சிறுமியை தளபதி விஜய் சார் சந்தித்து தன்னோட வாழ்த்துக்களை தெரிவிச்சிருந்தார். அப்போ அங்கே எடுக்கப்பட்ட புகைப்படங்களை ஜே அன்பழகன் தன்னோட அஃபீஷியல் ட்விட்டர் பக்கத்தில் ஷேர் பண்ணி, கன்கிராச்சுலேஷன்ஸ் டு நேத்ரா ஃப்ரம் சேலம் டு செக்யூர் 2 கோல்டு மெடல்ஸ் ஃபார் இந்தியா அட் தாய்லாந்து ஸ்கேட்டிங் சாம்பியன்ஷிப், ஷீ ரீசன்ட்லி மெட் ஆக்டர் விஜய் அப்படின்னு ரொம்பவே உற்சாகமாக ஷேர் பண்ணியிருந்திருக்காரு. மேலும் வருடம் தவறாமல் தளபதி விஜய் சாரோட பிறந்தநாளுக்கு ஜே அன்பழகன் தன்னோட பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் தெரிவித்து வந்திருந்திருக்காரு. இப்படி விஜய் சாரோட தீவிர ரசிகராக இருந்த ஜே அன்பழகனோட மறைவு அரசியல் வட்டாரத்தில் மட்டும் இல்லாமல் விஜய் ரசிகர்கள் மத்தியிலையும் பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு. மேலும் விஜய் சாரோட தீவிர ரசிகர்கள் பலரும் காலமான ஜே அன்பழகனுக்கு தங்களோட இரங்கல்களை தெரிவித்து வந்துட்டுருக்காங்க. நீங்களும் ஜே அன்பழகனுக்கு உங்களோட இரங்கலை தெரிவிக்க நினச்சிங்கன்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.